Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தேங்காய் சட்னி தான் फ्रेंड्स கோகனட் சட்னி அது வந்து எப்படி சிம்பிளான மெத்தட்ல நமக்கு பண்ணலாம்னு வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் బిగినర్స్ எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் நாங்க எல்லாம் தோசைக்கு வந்து இந்த மாதிரி எங்க வீட்ல நாங்க प्रिபெயர் பண்ற மாடல் தான் फ्रेंड्स போட்டுருக்கோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பட்டனை Okay, friends, let's see how to do it. Friends, in a mixer jar, we have one thing and one thing. We have to take a look at it. Friends, we have to take a look at it. That's why we have to take a look at it. What do we do? 1 spoon jeeraga, friends. 1 spoon jeeraga. We have to cut a little bit. அதுக்கு அப்புறமா இது கூட உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கறோம் फ्रेंड्स மிளகாய் தூள் போட்டு இத நல்ல மை மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சிட்டு இதுல வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் फ्रेंड्स கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சதும் நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸா ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சிருப்போம் அந்த ஆனியனை போட்டுக்கலாம் அது நல்ல பொன்னிறமா நல்ல இதாகட்டும் அத இதானது ஒண்ணு வத்தல் மிளகு இருக்குல फ्रेंड्स வத்தல் மிளகு போட்டுக்கலாம் வத்தல் மிளகு போட்டு கறிவேப்பிலை போட்டு டடா அவ்ளோதான் फ्रेंड्स தாளிச்சாச்சு இது ஏன் மஞ்சள் கலர்ல இருக்குன்னா இது レッド கலர் இந்த கேமரால அப்படி பதிவாயிருக்கு फ्रेंड्स அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்துக்கலாம் கட்டி கட்டியா இருக்கவங்களுக்கு கட்டி போதும் உப்பு போட்டு தாளிச்சாச்சு இது வந்து சின்னதா பத வந்தது ஆஃப் பண்ணிரலாம் கொதிக்கண்டா फ्रेंड्स பாத்திருப்பீங்களா வீடியோல மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பிகினர்ஸ் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ ஓகே फ्रेंड्स நாங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதா இந்த மாதிரி சட்னி ஓகே கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லணும் ஓகேவா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க மறக்காம நான் அந்த வீடியோ டவுன்லோட் பண்றேன் ஓகே பை பை